நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, இந்தியா முழுவதும் தபால் நிலையங்களில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் விற்பனைன்னு சொல்லி அரசு ஒரு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது குறித்த விரிவான தகவல் தான் காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னுடைய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியாக்கள், கிராம சபை சட்டம், குடும்ப அட்டை சம்பந்தமான காணொலிகள், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் சம்பந்தமான காணொலிகள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, GPDP, RTA, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். இந்தியா முழுவதும் தபால் நிலையங்களில் கோவில்பட்டி கடலை மிட்டாய் வந்து விற்பனைன்னு சொல்லி அரசு செய்தி வெளியிட்டிருக்காங்க. அது குறித்து முதுநிலை அஞ்சல் கோவில்பட்டி அவங்க கண்காணிப்பு அலுவலர் சிவபிரகாசம் விடுத்துள்ள செய்தி என்னென்னா, புவிசார் குறியீடு கடந்த ஆண்டு வந்து கோவில்பட்டி கடலை மிட்டாய்க்கு வழங்கினாங்க. அது வந்து பெருமை சேர்க்கக்கூடியது, உலக அளவில் கொண்டு செல்லாத ஒரு வழிவகுத்தது. இந்திய அஞ்சல் துறை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் சிறப்பு அஞ்சல் உரையை வெளியிட்டது. தற்போது கோவில்பட்டி கடல மிட்டாய் விற்பனையும் அஞ்சல் துறை மூலம் அனைத்து அஞ்சலகங்களிலும் தொடங்கப்பட்டுள்ளது. கோவில்பட்டி கடல மிட்டாய் இனி அஞ்சலகங்கள் மூலம் வாடிக்கையாளர்களின் வீட்டு வாசலில் தபால்காரர்கள் மூலம் சேர்க்கப்பட உள்ளது. இந்தியாவில் எந்த அஞ்சலகத்திலிருந்தும் ₹390 கொடுத்து கடலை மிட்டாய் ஆர்டர் செய்தால் கோவில்பட்டி தலைமை அஞ்சலக இணையம் மூலம் பெறப்பட்டு அடுத்த ஓரிரு நாட்களில் அவர்கள் வீட்டிற்கு விரைவு அஞ்சல் மூலம் கொண்டு சேர்க்கப்படும். விரைவு அஞ்சலுக்கு தனி கட்டணம் கிடையாது. 1 கிலோ எடையுள்ள கடலை மிட்டாய் பார்சலில் 5 கடலை மிட்டாய் பாக்கெட்டுகள் இருக்கும். வீட்டிலிருந்தபடியே தபால்காரர்கள் மூலம் ₹390 கட்டி ஆர்டர் செய்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய போஸ்ட் ஆஃபீஸில் போய் ₹390 கொடுத்து உங்கள் வீட்டு அட்ரஸையும் கொடுத்து எனக்கு கோவில்பட்டி கடலை மிட்டாய் வேணும்னு சொன்னீங்கன்னா அவங்க ஆர்டர் ஆன்லைனில் ரேஸ் பண்ணிடுவாங்க. Within 1 or 2 days உங்கள் வீட்டுக்கே வந்து போஸ்ட்மேன் வந்து கடலை மிட்டாயை டோர் டெலிவரி பண்ணிடுவாங்க. இந்த தகவல் வந்து உண்மையிலே மகிழ்ச்சி அளிக்கக்கூடியது. ஏன்னா தமிழ்நாட்டில் உற்பத்தி பண்ணியிருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் இந்தியா முழுவதும் வந்து தபால் நிலையங்கள் மூலமாக அரசே முன்னெடுத்து இந்த ஆர்டர்ஸ் வந்து அதை கோயில்பட்டிக்கான மக்களுடைய வருமானத்துக்கும் இது வழிவகுக்கும். தமிழகத்தினுடைய ஒரு உணவுப் பொருளும் ஃபேமஸ் புகழ்பெறக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. நீங்களும் உங்கள் பகுதிகளில் இதை ஆர்டர் பண்ணி இனிமேல் எளிமையாக வாங்கிடலாம். கோயில்பட்டிக்கு போய் தான் இல்லை யார் மூலமாக கொடுத்து கரெக்டான ப்ராடக்டை வாங்கணும்னு இல்லை. இந்திய அஞ்சல் துறை மூலமாக கோயில்பட்டி கடலை மிட்டாய் வாங்கி பயனடையுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வேணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.